உங்க திருமண நிகழ்வுகள் மற்றும் இனிய தருணங்களை இந்தியாவில உறவுகளுடன் செய்ய வேண்டுமா? அபி ஹாலிடே இன். வணக்கம். ஆதவனின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டெபோரா டோல்ராஜ். இலங்கையில் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்தல், சேமித்தல், விநியோகம் செய்வது தொடர்பில் சீனாவின் சினோபெக் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து இலங்கையில் பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதி, சேமிப்பு, விநியோகம் மற்றும் விற்பனை தொடர்பான இந்த நீண்டகால ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. சினோபெக் ஃபியூயல் ஒயில் லங்கா பிரைவேட் லிமிடெட் மற்றும் சீனா சிங்கப்பூரில் உள்ள அதன் தாய் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்தல், சேமித்தல், விநியோகித்தல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பான நீண்டகால ஒப்பந்தம் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இன்று கைச்சாத்திடப்பட்டது. அடுத்த மாத நடுப்பகுதியிலிருந்து 3 நாட்களுக்குள் கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். இன்று காலை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு விண்ணப்பதாரிகள் கொழும்பில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு செல்ல தேவையில்லை. இதற்காக பிரதேச செயலக கட்டிடங்களில் விசேட அலுவலகங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளன. இதில் புகைப்படங்களையும் பயோமெட்ரிக் விவரங்களையும் வழங்க முடியும். புதிய அலுவலகங்களுக்கு செல்வதற்கு முன்னர் தனிநபர்கள் தங்களது கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை இணையதளத்தில் சரியான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது இந்த முறைமையானது சோதனையில் உள்ளது. நடைமுறைக்கு வந்தவுடன் 3 நாட்களுக்குள் விண்ணப்பதாரிகளின் வீட்டிற்கு கடவுச்சீட்டுகளை அனுப்பி வைக்க முடியும். புதிய முறையானது கொழும்பில் உள்ள திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்தின் சடநெரிசலை குறைக்கும். மேலும் இந்த வருடத்திற்குள் இளத்திரையினர் கடவுச்சீட்டை வழங்கும் பணி தொடங்க உள்ளது. திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை தெரிவு செய்யும் பணியில் தற்போது நாம் ஈடுபட்டுள்ளோம். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சர்கள் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 2024 முன்னர் அடிப்படை வேலைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையும் வரை அமைச்சர் மஹிந்த அமரவீரவை அல்லது திலங்க சுமந்திப்பாளவை சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளராக தம்மை அங்கீகரிக்குமாறு திலங்க சுமந்திப்பாளர் அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்திருந்தார். அதனையடுத்து தாமே சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக தொடர்வதாக அமைச்சர் அமரவீர தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருந்தார். இவ்விரு கோரிக்கைகளையும் பரிசீலித்த தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணைகள் முடியும் வரை இருவரையும் கட்சியின் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அறிவித்துள்ளது. விவசாய அமைச்சினால் நெல் விவசாயிகளுக்கான உரமானிய வவுச்சர்கள் வழங்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற வகையில் விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேர் நெல் செய்கைக்கு 20,000 மற்றும் 2 ஹெக்டேருக்கு 40,000 ரூபாயை வழங்க தீர்மானித்தார். அமைச்சரவையும் இந்த முன்மொழிவுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் பெரும்போகத்திற்கு தேவையான நெல் கொள்வனவு செய்வதற்கு வவுச்சர்கள் வழங்கப்படுகின்றன. இதற்கிடையில் கடந்த மாதம் அரசாங்கம் விவசாயிகளுக்கு தேவையான உர இருப்புகளை கொள்வனவு செய்வதற்காக மொத்தமாக 11 பில்லியன் ரூபாய் கொடுப்பனவாக வழங்கும் எனவும் அறிவித்தது. நாடு முழுவதிலும் உள்ள 550,000 விவசாயிகளுக்கு இந்த மானியத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 18.7% அதிகரித்துள்ளது. இம்மாதம் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியிலேயே இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் இலங்கை ரூபாய் பல முக்கிய வெளிநாட்டு நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகரிப்பை காட்டியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதே காலப்பகுதியில் ஜப்பானிய எண்ணுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாயின் மதிப்பு 24.1% ஸ்டேர்லிங் பவுனுடன் ஒப்பிடும் போது 15.4% அதிகரித்துள்ளது. இதே நேரம் யூரோ நாணயத்துடன் ஒப்பிடும் போது 17.5% இந்திய ரூபாயுடன் ஒப்பிடும் போது 18.7% ரூபாயின் பெறுமதி உயர்ந்துள்ளது.
2022 அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 44.8 வீதத்தால் வீழ்ச்சியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான பிரத்யேக மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு நாளை நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2022 சாதாரண தர பரீட்சை அமர்வீட்காக நடத்தப்படும் பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிலரங்குகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதற்கு மேலதிகமாக மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல், விநியோகித்தல், பதாதைகள், கையேடுகள், இலத்திரனியல் அல்லது அச்சிடப்பட்ட ஊடகங்கள் மூலம் பரீட்சை வினாக்களை விளம்பரப்படுத்துதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ இந்த உத்தரவை மீறினால் அது குறித்து முறைப்பாடு செய்ய முடியும் என பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2022 காப்போத்து சாதாரண தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் 3568 பரீட்சை நிலையங்களில் எதிர்வரும் 29 முதல் June 8 வரை நடைபெறவுள்ளது. அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளின் சலுகைகள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற வகையில் அரசாங்க செலவினங்களை பாரிய அளவு குறைத்துள்ளார். பிரதிநிதிகளின் பல கொடுப்பனவுகளை நிறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதைய அமைச்சரவையானது இலங்கையின் அண்மைக்கால வரலாற்றில் இருந்த மிகச்சிறிய அமைச்சரவைகளில் ஒன்றாகும். வரவு செலவு திட்ட அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கும் ஜனாதிபதி முன்மொழிந்துள்ளார். வருடாந்தம் வரவு செலவு திட்ட உரைகளின் போது கவர்ச்சியான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் அதுவரையில் அந்த முன்மொழிவுகள் முன்னேற்றமோ அல்லது அமுல்படுத்துவதற்கான எந்த பொறிமுறையும் இல்லை. வரவு செலவு திட்டம் தொடர்பான அலுவலகம் நிறுவப்பட்டதன் மூலம் திட்டங்களை அமுல்படுத்துவது குறித்து மறுபரிசீலனை செய்வது மட்டுமல்லாமல் தாமதங்கள் மற்றும் பொதுநிதியின் பயன்பாட்டை கண்காணிக்கவும் முடியும். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை குறைத்தல் போன்ற யோசனைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பௌத்தர்கள், இந்துக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை எந்த வகையிலும் புண்படுத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதாக பாதிரியார் ஜெரோம் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மெரிஹானவில் நடைபெற்ற நிகழ்வில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். I'm going to be addressing certain elephants in the room. நான் நற்செய்தியை பிரசங்கித்தேன். நான் பைபிளில் உள்ளதை பிரசங்கித்தேன். இது இன்னும் பைபிளில் உள்ளது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆகவே பௌத்த, இந்து மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளிடம் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். என்னுடைய வார்த்தைகள் எந்த வகையிலேனும் உங்களை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பௌத்த மதகுருமார்களிடம் நான் பணிவுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது எமது வழக்கறிஞர்கள் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கான வழியை தயார் செய்கிறார்கள். நிச்சயமாக நான் இலங்கைக்கு திரும்புவேன். However, my apology is not for preaching the truth. My apology is for hurting your feelings. I hope you will accept that apology. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜப்பானுக்கு செல்ல உள்ளார். இதன்போது ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஷிடாவுடன் கலந்துரையாடுவார் என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறித்த விஜயத்தின் போது ஸ்ரேஷ்ட அரசு அதிகாரிகள், வர்த்தக தலைவர்கள் மற்றும் இலங்கை சமூகத்தையும் சந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடவுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம், கடன் மறுசீரமைப்பு செயல்முறை, முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் பல விடயங்கள் குறித்து ஜனாதிபதி விக்ரமசிங்க கலந்துரையாடவுள்ளார். கடந்த நிர்வாகத்தினால் திடீரென இடைநிறுத்தப்பட்ட கொழும்பு இலகு ரயில் போக்குவரத்து திட்டத்தை மீள ஆரம்பிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தேரவாத பௌத்தத்தை கற்பிக்க சர்வதேச தரத்திலான பல்கலைக்கழகமான மகாவிகாரை பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கு ஜப்பானின் உதவியை நாடவுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். வியாழனன்று உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள ஆசியாவின் சக்தியை மேம்படுத்தல் என்ற தொனிப்பொருளின் கீழ் இடம்பெறவுள்ள ஆசியாவின் 28th நிக்கே மன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றவுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநராக புதிதாக நியமிக்கப்பட்ட PSM சார்ஸ் தமது கடமைகளை இன்று உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை 9:20 மணியளவில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கடமைகளை பொறுப்பேற்ற ஆளுநர் சர்வமத தலைவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். வடமாகாண முன்னாள் ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கடந்த 15th ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 17th வடக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநராக PSM சார்ல்ஸ் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டார்.
யாழ்ப்பாணத்திற்கு குடிநீரை கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் சார்ல்ஸிடம் வடமாகாண அவைத்தலைவர் சி கே சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநரின் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். குடிநீர் பிரச்சனை அது குடா நாட்டினுடைய, குறிப்பாக நான் யாழ்ப்பாண மாநகர சபையிலே 60ஆம் ஆண்டிலே இருந்து இதுவரையிலே இருந்த காலத்திலே நான் பார்த்து அனுபவித்த ஒரு மிக முக்கியமான விடயம், மாநகரம் மட்டுமல்ல தீவு பகுதி போன்ற படங்களுக்கு குடிநீர் பிரச்சனை. அதற்கான ஒரு முக்கியமாக நாங்கள் மாகாண சபை இருந்த பொழுது கீழ் பாலியாறு திட்டம் என்று அந்த கடலுக்கு வருடம் பூராவும் போய் சேருகின்ற நீரை அதை திசை திருப்பி எங்களுக்கான ஒரு குடிநீர் திட்டத்தை உருவாக்க முடியும், அது எவருக்கும் பாதிக்கப்படாது, பாதிக்கக்கூடாது, பாதிக்கப்பாடு சொல்லி ஒரு தீர்மானத்தை நாங்கள் ஏற்கனவே, அதுதான் நான் அதையும் சொன்னேன், மாகாண சபை செய்த முக்கியமான ஒரு விடயத்திலே அது ஒன்று. அந்த அதன் பிரேரணை என்னாலே முன்வைக்கப்பட்டது, அதை வழிமொழிந்தவர் முதலமைச்சர் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம். அது ஏற்கனவே அந்த விடயங்கள் அந்த மாகாண சபையினுடைய பொறியியல் நீர்ப்பாசன பொறியியல் நல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு சாத்தியப்பாட்டுக்கான அறிக்கைகள் எல்லாம் பிரதமர் அலுவலகத்திலே இருக்கின்றன. அவரை தொடர்ந்து முன்னெடுத்து இதற்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த நீர் வழங்கல் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும், அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பிரதம செயலாளர் அவர்களோடு ஏற்கனவே நான் அதை விளங்கப்படுத்தியிருக்கிறேன், அவரும் அதற்கு தங்களுக்கு ஒத்துழைப்பார் என்றும், எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளும் ஒத்துழைப்பார்கள் என்றும், முன்ன நாள் பிரதம செயலாளர் பத்திநாதன் அவர்களுக்கு இந்த விடயங்கள் ஓரளவுக்கு தெரியும், அவரையும் நீங்கள் கலந்து பேசி உடனடியாக திட்டத்தை அவன் செய்து மக்களுக்கு எங்களுக்கு யாழ்ப்பாணம் தீவப் பகுதி மற்றும் அண்டிய பகுதிகளுக்கான நீர் குடிநீர் விநியோகத்தை துரிதப்படுத்தி முன்னுரிமைப்படுத்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் சார்பில் கேட்டுக்கொண்டார். இதேவேளை குறித்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம், மத்தியிலிருந்து நிதியை பெற்று வடக்கை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளதாக தெரிவித்தார். வட மாகாணம் என்பது அரசியலமைப்பினுடைய 13வது திருத்த சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண முறைமை கொண்டுவரப்பட்டது. அந்த முறைமையின் கீழ் தான் இந்த ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இலங்கையினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப, அதாவது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு அரசியலமைப்புக்கு ஏற்ப ஆளுநர் அவர்கள் வட மாகாணத்தை ஏற்றுக்கொண்டு, வட மாகாண சபையை ஏற்றுக்கொண்டு அதனூடாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிதியோ அல்லது வேறு எந்த வடிவத்திலேயோ உதவிகளை பெற்று இந்த வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே கடந்த காலங்களிலே பல ஆளுநர்கள் வந்து இருந்திருந்தாலும் கூட 2வது தடவையாக திருமதி சார்ல்ஸ் அவர்கள் இங்கே வருகின்றார். அவருக்கு நாங்கள் எங்களுடைய அரசியல் கடந்து நாங்கள் அபிவிருத்தி அல்லது ஏனைய அத்தியாவசிய அவசியமான விடயங்களிலே நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவரும் அதே போன்று மாகாண சபை முறைமையை, இலங்கை அரசாங்கத்தின் அரசியல் அமைப்பிலே இருக்கின்ற இந்த முறைமையை ஏற்றுக்கொண்டு இந்த மாகாணத்தின் அபிவிருத்தியிலே கூடுதலான பங்களிப்பை செய்ய வேண்டும். குறிப்பாக தனியாக மாகாண நிர்வாகம் எல்லாம் யாழ் மாவட்டத்திற்குள் முடக்கப்படாமல் முழுமையாக வட மாகாணம், குறிப்பாக வன்னி மாவட்டத்துக்குள்ளே அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதிலே இன்னொன்று செயல்பட வேண்டும், செயல்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். இத்துடன் ஆதவனின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். உங்கள் திருமண நிகழ்வுகள் மற்றும் இனிய தருணங்களை இந்தியாவில் உறவுகளுடன் செய்ய வேண்டுமா? அபி ஹாலிடே இன்